ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் இந்த எழும்பி பிரகாசி நிகழ்ச்சியில் தியானிக்க தெரிந்து கொண்ட வேதவசனம் 2 ராஜாக்கள் 13:23 நான் வாசிக்கிறேன். 23 பின்பகுதி, அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் எழுதப்பட்ட வேத பகுதியை தான் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை தன்னுடைய முகத்தை விட்டு தள்ளாமல் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே இந்த வசனம் எழுதப்பட்ட காலம், யோவகாஸ் என்ற ராஜா இஸ்ரவேலை ஆண்ட காலம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா செய்த அற்புதத்தின் கடைசி அற்புதம் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா மரித்து போனார், அவனை அடக்கம் பண்ணி கொண்டு போனார்கள். அதே நேரத்திலே ஆசகேலின், சீரியா ராஜாவாகிய ஆசகேலின் இராணுவம் வருகிறதை கண்டு ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ண கொண்டு போனவர்கள் அந்த பிரேதத்தை அப்படியே அந்த காட்டில் அடக்கம் பண்ணுற காட்டில் போட்டுட்டு ஓடுறாங்க. அவர்கள் இயல்பாக அவர்கள் எதிர்பாராமல் வந்த இடம் எலிசாவின் கல்லறையாக இருந்தது. அந்த கல்லறையின் மேல் அந்த பிரேதம் விழுந்த உடனே அது செத்துப்போன மனுஷன் உயிரோடு கூட எழும்பிட்டான். பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக 10 விதமான வாதைகளினாலே ஆண்டவர் எகிப்தியரை அடித்தார். பார்வோனை அவன் இராணுவத்தை சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். அதன் பின்பு அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து எவ்வளவு அருமையாய் வைத்திருந்தார். அந்நிய தேசத்தில் அந்நிய ஜாதிகளை துரத்தி இந்த ஜனங்களை அங்கே நாட்டினார். என்னுடைய ஜனங்கள் சுகமாய் இளைப்பாற வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவருடைய விருப்பம் எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறதை காட்டிலும் மேலாய்த்தான் ஆண்டவர் நமக்கு நினைப்பார். ஆனால் நாம் தான் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்வதில்லை. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற தீர்க்கதரிசி அங்கே இருந்து பல முறை சீரியாவுக்கும் அசீரியாவுக்கும் இந்த ஜனங்களை தப்பு வைக்கிறதை கண்கூடாய் பார்க்கிறோம். சீரியா ராஜா தன்னுடைய பள்ளியறையிலே பேசுகிறதை கூட எலிசாவின் வெளிப்பாட்டிலே கண்டு அதை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை தைரியப்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் இருந்து எத்தனை அற்புதங்கள் நடந்து எத்தனை எச்சரிப்புகள் வந்து எத்தனை ஆலோசனை வந்தும் தன்னுடைய பொல்லாத வழிகளையும் பாவ வழிகளையும் விட்டு விலக அவர்களுக்கு மனதில்லை. அவர்கள் கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள், அப்புறம் பாகாலை ஆராதித்தார்கள். தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதித்து வந்த அந்த ஜனம் எரோபியாமின் பாவத்தில் விழுந்து கன்றுக்குட்டியை அதை ஆராதித்தார்கள். அதன் பின்பு தோப்பு விக்கிரங்களை ஆராதித்தார்கள். அதன் பின்பு பாகாலை ஆராதித்தார்கள். ஆகையினாலே தேவனுக்கு அவர்களை விட்டு விருப்பம் போயிடுச்சு. ஆனாலும் ஏன் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று அதுக்கு முந்தின வசனம் முந்தின பகுதி சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்காமலும் அவர்களை தன்னுடைய முகத்தை விட்டு அகற்றாமலும் அவர்கள் மேல் மனதுருங்கி அவர்களை நினைத்துவிடினார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, பெற்றோர் செய்கிற அந்த நீதியின் கிரியைகள், முப்பிதாக்கள் செய்த அந்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் நிமித்தம் இந்த சந்ததியை மேல் ஆண்டவர் மனதுருகுகிறார். அப்படியானால் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய காலத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டு நீதியோடும் நேர்மையோடும் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், தேவ பக்தியுள்ளவர்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்கள் சந்ததிக்கு நினைப்பார். ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் கூட அந்த சந்ததிக்கு நினைப்பார் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக இந்த வசனத்தை கேட்கிற பெரியவர்களே, பெற்றோரே, வாலிபர்களே, நாம் செய்கிற தவறு
நம்முடைய சந்ததியை தொடரும். நாம் செய்கிற நற்கிரியை நம்முடைய பிள்ளைகளுக்கு காவலாய் மாறும். ஆகையினாலே உங்களுடைய பொல்லாத காரியங்களை அகற்றிவிட்டு தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் அவருடைய கற்பனைகளை கவனித்து நடக்கவும் ஞானமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய மனதுருக்கம் அவருடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்கும், உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் வந்து அது பலிக்கும். பாருங்கள், இந்த சம்பவம் நடக்கிறது ஏறக்குறைய கிபி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்பாக நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எப்போ ஜீவித்தார்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முந்தி. அப்படியானால் எத்தனை தலைமுறையை தாண்டியும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைக்கிறார். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் அவர் நினையாது இருப்பாரா? நாம் எவ்வளவு கவனமாய் கர்த்தருக்காய் நடக்க இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு முன்பாக நீதியாய் நடக்கும் பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் நடக்கவும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டவும் எங்களுக்கு ஞான இருதயமுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.